திருவண்ணாமலை அரசு கலைக் கல்லூரியில் செமஸ்டர் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது சார்ந்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இப்ப மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு செமஸ்டர் தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டதை காரணமாக கூறுகிறார்கள். இது குறைப்பதற்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் தரப்புல சொல்றாங்க. கட்டாயமாக அபிநயா, திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் 7000 மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். குறிப்பாக இது வந்து திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. குறிப்பாக கடந்த 2-3 செமஸ்டர் தேர்வுகளாகவே வந்து தேர்வு கட்டணமானது 50 முதல் 70 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக, இந்த தேர்வு கட்டணத்தை குறைத்து வலியுறுத்தி மாணவர்கள் பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தியுள்ளனர். குறிப்பாக திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியுள்ளனர். ஆனால் இதுவரை அவருடைய செமஸ்டர் தேர்வு கட்டணம் மற்றும் வந்து விடைத்தாள் மதிப்பீட்டு கட்டணம் இவை வந்து குறைக்கப்படவில்லை என்று மாணவர்கள் வந்து குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இன்று காலை வந்து SFI மாணவர்கள் சங்கம் சார்பாக வந்து இன்று காலை வந்து வகுப்புகளை புறக்கணித்து 9 மணி அளவில் வந்து கல்லூரி முன்பு வந்து போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட தொடங்கினர். அப்பொழுது வந்து வெளி கல்லூரி மாணவர்களை சேர்ந்த இந்திய மாணவர் சங்க நிர்வாகிகளை காவல்துறையினர் வந்து கைது செய்து ஜீப்பில் ஏற்றினர். அப்போது இதனை கண்டித்து வந்து கல்லூரி மாணவர்கள் சுமார் வந்து 1000-கணக்கானவர் வந்து அந்த மாணவர்களை வந்து விடுவிக்க கோரியும், அதாவது மாணவர்களுடைய போராட்டத்தை வந்து அவர்கள் தூண்டியதாக வந்து காவல்துறை வந்து இருவரை கைது செய்தனர். ஆனால் மாணவர்கள் வந்து தங்களுடைய தேர்வு கட்டணத்தை வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை குறைக்கவில்லை, அது குறித்து எந்தவித பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஆனால் வந்து மாணவர்களை கைது செய்த காவல்துறையை கண்டித்து வந்து 1000-கணக்கான மாணவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து வந்து காவல்துறையினர் மாணவர்களின் போராட்டம் விபரீதமாகுவதை தொடர்ந்து அவர்கள் இருவரையும் விடுவித்து தற்போது கல்லூரி நிர்வாகம் மாணவர்களிடையே வந்து பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக மாணவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஏழை எளிய மாணவர்கள் தான் இந்த அரசு கலைக்கல்லூரியில் படித்து வருகிறார்கள். அவர்களுக்கு வந்து வருடந்தோறும் இந்த கட்டணத்தை வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஏற்றி வருகிறது. இதை உடனடியாக குறைக்க வேண்டும் என்பதே அந்த மாணவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.